இதுவரை நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல் உண்மையின் ஒரே வணக்கம். தினக்குரல் செய்திகள். திருக்கோவிலூரில் பவ்டா குழுமம் சார்பில் 100 நபர்களுக்கு கொரோனா நிவாரண அரிசி காய்கறி உள்ளிட்ட பொருட்களை உயர்கல்வித்துறை அமைச்சர் க. பொன்முடி மற்றும் பவ்டா தொண்டு நிறுவன பொது மேலாளர் வெங்கடா ஜலபதி ஆகியோர் பொதுமக்களுக்கு வழங்கினர். உடன் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா, விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி, விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன், விழுப்புரம் மாவட்ட துணைச் செயலாளர் முருகன், பவ்டா நிறுவன துணை பொதுச் செயலாளர் சாந்தராம், பாலகுரு, பிரகாஷ், மணிகண்டன், ராஜா, ஆனந்த் மற்றும் ஊழியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ராமச்சந்திரன் 10,000 ரூபாய் முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக வழங்குகிறார். தொழில்நுட்ப கல்லூரி அசோசியேஷன் சார்பாக 50,000 ரூபாய் நிதி வழங்கக்கூடியது அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். கைத்தன்னு சார்ந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆ